ஆப்கானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியது எப்படி? தலிபான்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள்? கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ரொம்ப ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் அங்கிருந்து ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து அவர்கள் பின்வாங்கினது உடனே, அந்த நாட்டிலேருந்து அவங்க வெளியே வந்த உடனே தாலிபான் அங்கிற குழு அந்த ஆட்சியை ஒரு எந்தவித ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் கைப்பற்றினது நம்ம பார்க்குறோம். இது இவங்க இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஒரு 2 மாதங்கள் அல்லது குறைந்தது 2 வாரங்களாவது ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை திடீர்னு அவங்க வந்து எடுத்துட்டாங்க. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, பல்வேறு தளங்களில் 20 ஆண்டுகளாக செய்த முன்னெடுப்புகள், 20 ஆண்டுகளாக செய்த முதலீடுகள் எல்லாம் வீணாக போச்சா? எங்கே இருந்தது? இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க இத்தனை வருஷம்? திடீர்னு எப்படி இவங்க வெளியே வந்தாங்க? எப்படி வந்து இந்த ஆட்சியை கைப்பற்றினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். உலக நாடுகள் 60 நாடுகள் சேர்ந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்திகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் மாந்தநேய பணியாளர்களுக்கும் எந்த வகையான பாதிப்பும் இருக்கக்கூடாது, வெளிநாட்டுக்கு செல்பவர்கள் வெளிநாட்டுக்கு தைரியமாக தாராளமாக செல்வதற்கான அந்த வழிவகைகளை செய்து கொடுக்கணும், அங்கே தேவையான மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி அவங்க வேண்டி விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதை பெரும்பாலும் நிறைய நாடுகள் இதை ஆதரிக்கலை அப்படின்னாலும், உள்நாட்டிலேருந்து வந்த ஒரு கிளர்ச்சியின் மூலமாக தான் இன்றைக்கி தாலிபான் கைப்பற்றியிருக்கு, இந்த நாட்டை கைப்பற்றியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது, இதை கருவாக்கியவர்களும் உருவாக்கியவர்களும் வேறு வேறு நாடுகள். ஒரு பக்கம் கருவாக்குனது அமெரிக்காவாக இருந்தாலும் உருவாக்குனது பாகிஸ்தானை நம்ம பார்க்குறோம். புவியியல் ரீதியான அந்த இணைப்புகளில் நம்ம சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இணையிறது நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், அது அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் இந்தியா ரொம்ப நெருங்கி வந்ததாலேயும் பாகிஸ்தான் தொலைவில் போனதுனாலையும் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி, ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி, இணக்கத்தை ஏற்படுத்தி, அவர்கள் வந்து உலகத்தில் தங்கள் யார் அப்படின்னு நிலைநாட்டுறதுக்கான ஒரு முயற்சியை செய்கிறதை நம்ம பார்க்குறோம். இதில் பயங்கள் அச்சங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக அந்த நாட்டில் இருக்கவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு பரபரப்பான செய்தியோ தாலிபான் கிட்டேருந்து போகலை. எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க, நாங்கள் வந்து பெருசாக யாரையும் அச்சுறுத்த மாட்டோம், துன்புறுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த கோர நிகழ்வுகள், நடந்த பயங்கரமான அந்த ஆச்சரியங்கள், இதெல்லாம் வந்து மனசில் ரொம்ப உலுக்கிக்கிட்டு இருக்குது. அவங்கள மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மன உளைச்சலை வந்து திரும்ப அந்த மாதிரி போயிடுமோ, குறிப்பாக பெண்கள் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், சுற்றுச்சூழல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் பின்தங்கி போனனால திரும்ப மீண்டும் ஒரு 20 ஆண்டுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் காலமாக நம்ம பார்த்தோம். அந்த நிவாரணத்துலேருந்து திரும்ப பின்னோக்கி போயிடுவோமோ அப்படிங்கிறது ஒரு அச்சத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையும் பார்த்துருக்கிறனாலே நம்ம பார்க்குறோம். தாலிபான்கள் எப்படி உருவானார்கள், அவர்களின் பின்னணி என்ன? தாலிபானுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நீங்கள் அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். 79 ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தானில் படையெடுப்பு நடக்குது. அப்போ படையெடுப்பு நடத்துகிறோன்னு அவங்க வந்து ரஷ்ய ஆட்சியை வந்து அங்கே கொண்டு வராங்க, சோவியத்துடைய ஆட்சியை கொண்டு வராங்க. அப்போது அவர்களை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களை அமெரிக்கா ஊக்குவிக்குது. அந்த உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களை ஊக்குவிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இது பனிப்போர் காலம். பனிப்போர் காலம்னால் நேரடியாக போய் யாரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, ஒருத்தர் பேரை சொல்லி மற்றவங்க சண்டை போடுவாங்க, ப்ராக்ஸி வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்காக மற்றவங்க சண்டை போடுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ப்ராக்ஸி வாரில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. முதலாவது சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக சம்மந்தப்பட்ட நாடுகள் வந்து இதில் உள்ளே களமிறங்க மாட்டாங்க, அவங்க பின்னாடி தான் பார்ப்பாங்க. அப்போது இதை வந்து இதுக்கு முக்கியமான கருவியாக இருந்தது வந்து பாகிஸ்தான். அமெரிக்கா பாகிஸ்தானை பயன்படுத்தி தான் இவங்களை உருவாக்குறாங்க. குறிப்பாக வந்து அந்த
ஆப்கானிஸ்தானில் இருந்த ஜலாலாபாதும் பாகிஸ்தானில் இருக்க பெஷாவரும் அந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரே இனத்தை சார்ந்த மக்கள், ஒரே மாதிரியான மொழியை பேசக்கூடிய மக்கள், பஷ்தோஸ் இன மக்கள். இந்த பஷ்தோக்களை தான் வந்து உருவாக்கி விடுறாங்க. இப்போ இது பூதாகரமாக பெரிய பிரச்சனையாக மாறுது. வார் ஆன் டெரர் நடக்கும் பொழுது அதில் செப்டம்பர் 9/11 அட்டாக் நடக்கும்போது நடந்த உடனே அல்கைதா இதை இந்த இதை குறிவைத்து தாக்குதல், இரட்டை கோபுரத்தை குறிவைத்து தாக்கினோடனே வார் ஆன் டெரர் அப்படிங்கிறத புஷ் அனௌன்ஸ் பண்ணுறார். அமெரிக்காவில் அனௌன்ஸ் பண்ணோடனே அதனுடைய பரிணாம வளர்ச்சி வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் வந்து இவங்களை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றினோடனே என்ன ஆகுது, அமெரிக்கா வந்து இறங்குது, கூட நேட்டோ ஃபோர்ஸஸ் வந்து இறங்குறாங்க. இறங்கினோடனே தாலிபானை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது தாலிபான் வந்து 96லேருந்து 2001 வரைக்கும் ஆட்சியில் இருக்காங்க. இதில் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ இருந்த வந்து ஜனாதிபதியை அவங்க வெளியேற்றி அவங்கள கொன்று அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி தான், ஒரு வன்முறையின் மூலமாக தான் இவங்க வந்து இடத்தை பிடிக்கிறாங்க. இப்போ இதை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா உள்ளே வருது. அப்போ ஏற்கனவே ரஷ்யாவினுடைய பிடியில் இருந்த ஆப்கானிஸ்தான் கைமாறி அமெரிக்காவினுடைய பிடிக்குள்ளார வருது. இப்போ சொந்தமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு முடிச்சிட்ருக்கிற சூழ்நிலையில், 20 ஆண்டுகள் ஆயும் பெரிய சீர்திருத்தங்கள் கொண்டு வர முடியாத ஒரு நிலையில், அமெரிக்காவும் நேட்டோ படைகளும் ஐரோப்பாவும் வந்து வெளியேறும் பொழுது ஆட்சி மாற்றத்துக்கு உகந்த ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தாமல், உண்மையான ஆட்சி மாற்றத்துக்கு தேவையான அந்த வளங்களையும் திறன்களையும் வளர்த்தாமல் வெளியேறினது ஒரு மிகப்பெரிய தவறாக தான் பார்க்குறாங்க. இது வந்து இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு போன வாரம் கூட வந்து அமெரிக்க ஜனாதிபதி அருமையான ஒரு பேச்சில் அவர் சொன்னார், அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது, நாங்கள் 3 லட்சம் பேர் நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்கோம், 70,000 பேர் வந்து நிற்கிறாங்க, அவங்க இருக்கு அதெல்லாம் தாண்டி வர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது அது நான் ரொம்ப நம்பிக்கைக்குரியதாக இருந்ததாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இப்படி பார்க்கும்பொழுது பல்வேறு தரப்புகளில் ஒரு இழப்புகள் நடந்திருக்கிறத பார்க்குறோம், தவறு விட்டதை நம்ம பார்க்குறோம். ஆப்கானிலிருந்து வெளியேற நினைக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு மக்களின் நிலை என்ன? உள்ளே தங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களை வந்து அந்தந்த நாடுகள் வந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்தந்த நாடுகள் வந்து தூதரகங்கள் மூலமாக அவங்களுடைய நாட்டினுடைய குடிமக்களை வெளியே கொண்டு வந்தது மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அதை பற்றி பெரிய சிக்கல் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்களா சுயமாக தன் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னா, எதுவுமே வந்து வெளியில் வளர்ந்த ஒரு மரத்தை கொண்டு போய் அங்கே வச்சு நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறதுங்கிறது காலநிலையுடைய அதை புரிஞ்சிக்காமல் பண்ண முடியாது. சரி, அப்போ இது வந்து ஒரு சிக்கலான விஷயமாக தான் இருக்க போகுது. இதை வெளியுறவு ரீதியாக அதை பார்க்குறதோட ஒரு மாந்தநேய ரீதியாக முதல்ல பார்க்கணும், அடுத்து மனித உரிமைகள் ரீதியாக பார்க்கணும், அப்புறமா தான் நம்ம பிராந்திய ரீதியில் இருக்கக்கூடிய இணைப்புகள் அந்த நிலைகள் என்ன இருக்குன்றத நம்ம அப்புறம் தான் பார்க்கணும். இப்போ ஒரு லேயர்டு அப்ரோச் நமக்கு தேவையாக இருக்குது. ஆப்கானில் மீண்டும் மக்களாட்சி மலர வாய்ப்பு இருக்கிறதா? மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியே ஜனநாயக ஆட்சி மக்களாட்சி அப்படிங்கிறது அமெரிக்காவில் கிடையாது, பாகிஸ்தானில் வேறு மாதிரி, ஸ்ரீலங்காவில் வேறு மாதிரி. ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்கவுங்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு மாறும். ஆனால் என்ன இருக்கக்கூடாதுன்னா, ஒரு மத அடிப்படைவாதத்தின் அடிப்படையில் இது இருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சிக்கலான விஷயமாக போயிடும். மத அடிப்படைவாதத்திலிருந்து அவங்க மீண்டு வந்து இல்லை இது வந்து அப்போ ஒரு பொதுவான ஒரு ஆட்சி, நாங்கள் வந்து பழைய தாலிபான் கிடையாது, தாலிபான் 2.0, இது வந்து நாங்கள் மாறி வந்திருக்கிறோம், நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், புத்துணர்வு பெற்று வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லி. ஏன்னா முதலிருந்த தாலிபான் வந்து 16ஆம் நூற்றாண்டில் அப்படியே ஒரு உறைஞ்சி போன நிலைமையிலேருந்து ஒரு மனநிலையிலேருந்து வந்தது. இன்றைக்கி அப்படி இருப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா கத்தாரும் அதில் இன்வால்வ்டாக இருக்காங்க, பாகிஸ்தான் இன்வால்வ்டாக இருக்காங்க, சைனா இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்கன்னும் போது ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கக்கூடியதாக நம்ம இருந்துச்சுன்னா அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும். ஆப்கானுக்கு சீனா ஆதரவு அளித்து உள்ளதால் இந்தியாவுக்கு பிரச்சனை ஏற்படுமா? சைனாவை பொறுத்தவரையில் என்னென்னா, அவர்களுக்கு யாரெல்லாம் வந்து புறந்தள்ளுறாங்களோ அவங்கள போய் நண்பர்களாக்கிக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் எதுவுமே கிடையாது. சீனாவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஆட்கள் வேணும், பலம் வேணும், இடம் வேணும், அவங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கான வளமான நிலங்கள் வேணும், அதுக்கான எல்லாமே வந்து ஆப்கானிஸ்தான்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே கடனாளியாக இருக்கிற நாடு, ஒரு உதவித்தொகை இல்லாமல் வந்து அவங்களால எழுந்திரிச்சு நிற்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிற நாட்டில் இந்த மாதிரி ஒரு உதவி வருது, சைனாவிலேருந்து உதவி வருதுன்னா 2 கரம் கூப்பி அவங்கள வரவேற்க தான் செய்வாங்களே தவிர இல்லை.
இப்போ இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுடைய நெருங்கிய நண்பராக தான் இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய பெரிய பள்ளிக்கூடங்களாகட்டும் அல்லது பல்கலைக்கழகங்களாக இருந்தட்டும், எதுவுமே வந்து இந்தியாவினுடைய அனுசரணை இல்லாமல் நடந்தது கிடையாது. அப்போ இந்தியா மேலே அவங்களுக்கு ஒரு அதீத பாசம் ஒன்று இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது பணமாக பாசமாக அப்படின்னு பார்க்கும்போது பணம் தானே வெளிலிருக்கான வாய்ப்புகள் அதிகம். தாலிபான்களின் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? தாலிபானுடைய அவர்களுடைய நகர்வுகள் வந்து எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, முதல்ல இடத்தை கைப்பற்றணும், வெளிநாட்டவர்களுடைய அந்த தலையீடு இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முனைப்பாக இருக்குது. இப்போ இந்த முனைப்புகளை தாண்டி அவங்க செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து முழுக்க முழுக்க அவங்க எப்படி இனி அடுத்த 10 நாட்கள், 20 நாட்கள், 1 மாதத்தை வந்து எப்படி செலவழிக்கிறாங்கன்றதில் பொறுத்து தான் இருக்குது. இப்போ அவங்க வந்து இல்லை ஷரியா சட்டத்தை தான் நாங்கள் கொண்டு வருவோம், அடிப்படைவாத சட்டத்தை தான் கொண்டு வருவோம், பெண்கள் வந்து வெளியே போகக்கூடாது, உரிமைகள் பேசக்கூடாது, இந்த மாதிரி உடுத்தக்கூடாது, இந்த மாதிரி இவங்களோட போகக்கூடாதுன்னு இன்னும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான எதிர்வினைகளும் அதிகமாக தான் இருக்கும்.